ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् ग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् इकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् अङ्गनेडुमदिल्पुडचूडयोक्तियम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை சிங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்று எங்கள் கனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுநாளே. கம்பனின் காவியநாயகன் ராமாயணத்திலே தொடர்ந்த அனுபவம், சுந்தரகாண்டம், தவச்செல்வி. தவச்செல்வி என்ற தலைப்பிலே இன்றைய தினம் நாம் கம்பராமாயணத்தை அனுபவிக்க இருக்கிறோம். சீதா பிராட்டி அசோகவனத்திலே தனியாக இருக்கிறாள். அதனவில்லே நிறையமென்று அதன் மேல் மங்கை உரைமார்பார் என்று சொல்வார்கள். கமலா கொச்ச சூச்சுக்க குங்குமத்தோனிய காருணி காத்தல நீலக்கணும் கமலாயத்த லோச்சன லோகபதி விஜயீபவா என்றெல்லாம் எல்லாண்டு பாடக்கூடிய வடிவாயினில் வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் தள்ளாண்டு என்றெல்லாம் போற்றுவார்கள் என்று உலகத்திலே தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அறத்தை நிலைநிறுத்துவதற்காக கணவனோடு தோளோடு தோள் நின்று தர்மத்தை காப்பதற்காக இல்லறத்தை நல்லறமாக காக்குவதற்காக சீதா பிராட்டி இங்கே அசோகவனத்திலே சிறையிருக்கிறார். ராவணன் வரக்கூடிய காட்சியை கம்பன் காட்டுகிறார். ராவணன் வருகிறான், எப்படி வருகிறான் என்பதை பல பாடல்களிலே தொடர்ந்து சொல்லுகிறான். இங்கே ஒரு அனுபவத்தை பார்க்க இருக்கிறோம். ஒரு பசி உடைவாள் எடுத்தனல் தொடர மேனகை வெள்ளடை உதவ செருப்பினை தாங்கி திலோத்தமை செல்ல அறம்பயர் குழாம் புடை சுற்ற கருப்புறச்சாந்தும் கலவையும் மலரும் கலந்துமே பரிமள கந்தம் மறுப்புடை பொறுப்பேர் மாதிரக்களிக்கும் வரிக்கை வாய் மூக்கிடை மடுப்ப உருப்பசி உடைவாள் எடுத்தனல் தொடர மேலகை வெள்ளடை உதவ செருப்பினை தாங்கி திலோக்கமை செல்ல. வால்மீகி ராமாயணத்தை கம்பன் ஆழமாக படித்திருக்கிறான். அதற்கு பிறகு பல சான்றோர்கள் புலவர்கள் கவிஞர்களுடைய அனுபவத்தை சேர்த்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்லாமல் கற்பனை வளத்தையும் சேர்க்கிறான். கன்னித்தமிழை மிகச்சிறந்த கைவண்ணத்திலே நமக்கு தந்திருக்கிறான். ஒரு பசி உடைவாள் எடுத்த நல் தொடர நினகை வில்லடை உதவ இந்திரனுக்கு என்னென்ன அனுபவம் கிடைக்குமோ கமரகணாதிப இந்திராணிப்பவர் ரொம்ப சிலோத்தம சம்போகம் இதெல்லாம் சொல்வார்கள் இந்திரனை பற்றி. ஆனாலும் செல்வர்க்கு அரம்பியர்கள் கற்று வானாலும் செல்லும் உடையவன் அவன். இங்கே இலங்கையிலே உள்ள ராவணன் அதே செல்வத்தை பெற்றதாக கம்பன் காட்டுகிறான். ஒரு பசி உடன் அதாவது பெண்ணை கை செய்ய பெண் காவலரை அனுப்புவது போல இங்கே சீதா பிராட்டி பார்க்க வரக்கூடிய ராவணன் தன்னுடைய
படை தலைவர்களை அழைத்து வராமல் பெண்களை அழைத்து வருகிறார். கூட உருவசி வருகிறாள், மேனகி வருகிறாள், திலோத்தமி வருகிறாள் என்று சொல்லும் பொழுது எப்படி வருகிறாளா? உருப்பசி உடைவாள் எடுத்தனள், உடைவாளை ஊர்வசி எடுத்துக் கொண்டு வர இங்கே மேனகை வெற்றிலை பாக்கம் அடித்து கொடுக்க செரிப்பினை தாங்கி திலோத்தமை செல்ல அடியாள் மாதிரி இருக்கிறாளாம் திலோத்தமை. மற்றுள்ள அரம்பையெல்லாம் சுற்றி வருகிறார்கள். அவனுடைய மேனியிலே உள்ள வாசனையானது திசை யானைகளையே மயக்கும் அளவுக்கு சிறந்த ஒரு வீர தலைவனாக வருகிறான். இந்திரன் முதலோ இமைப்பிலா நாட்டத்து அனைவரும் உயிர்ப்பு அங்கிருப்ப எல்லோரும் பயந்து கொண்டிருக்கிறார்களா? இந்திர முதலாளி தேவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட பெருமையுடைய ராவணன் பெண்கள் கூட்டம் சூழ மங்கையர் ஈட்டம் வாழ்வரை தொழிய மங்கை அம்குழு என மயங்க என்று சொல்கிறார். இப்படியாக அசோகவனத்திற்கு சீதையை காண்பதற்காக ராவணன் வருகிறான். அங்கே பாடல் ஆடல். அது மட்டுமல்ல, சில பெண்கள் எப்படி இருக்கிறார்களாம், ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். சில ஆடிக்கொண்டு வருகிறார்கள், சில மாலையும் சாந்தும் கலவையும் பூணும் வயந்தனும் பூசொடு காசும் சோலையும் தொழுதி கற்பகத் தருவும் நிதிகளும் கொண்டு பின் தொடர கல்யாணத்துக்கு வரிசையை வைப்பது போல எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தன் பெருமையை காக்க விரும்புகிறான். இன்னொரு பக்கத்திலே கேடகம் மழு எழு சூளம் மங்குசம் கப்பணம் கிரிகோடு வாழ் அணில் சிலை குளிசம் முதலிய ஆயுதம் அனைத்தும் பெண்கள் எடுத்து வருகிறார்கள். எப்படிப்பட்ட பெண்கள்னா, தாடகைக்கு இரட்டி எரு வழி தலைத்த கதமையர், தாடகை போல பலம் பெற்ற இரண்டு மடங்கு பலம் பெற்ற பெண்கள். இப்படி பூக்கள் பழங்கள் வண்ண பூச்சுக்கள் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கே வரும்பொழுது அனுமனுக்கே ஒரு பயம் ஏற்படுகிறதா, மச்சம் ஏற்படுகிறதா? கம்பீரமாக வருகிறான், பெரிய கூட்டத்தோடு வருகிறான். இவள் தனியாக புலிக்குடாத்திலே அகப்பட்ட மானண்ணாள் என்பது போல தனியாக நிற்கிறாள். அப்பொழுது ஆஞ்சநேயன் என்ன செய்கிறானாம், இனையதோர் தன்மை எருவலி அறக்கர் ஏந்தல் வந்து அனையதோர் தன்மை அஞ்சனை சிறுவன் கண்டனோ அமைவுற நோக்கி இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். சிம்சிவா மரம் என்ற ஒரு மனத்தில் ஆஞ்சநேயன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். வினயமோ செயலோ மேல்விழி பொருளோ இவ்வழி விளங்கும் என்றெண்ணி யாரும் இல்லாமல் தனியாக இருக்கிறார் சீதை. ராவணன் பெரிய படைகளோடு வருகிறான், கூட்டத்தோடு வருகிறான், பெண்கள் கூட்டத்தோடு வருகிறான். என்ன நடக்கும் என்று ஆஞ்சனை எண்ணி பார்த்து வனை கடல் ராமன் பெரும் பெயர் ஓதியிருந்தனன் மறைந்தே மறைந்து கொண்டிருக்கக்கூடிய காலின் மைந்தனாகி ஆஞ்சநேயன் ராமநாமத்தை சொல்லுகிறானாம். ராம 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 நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு வனை கடல் ராமன் பெரும் பெயர் ஓதி வந்து அயல் மறைந்தே.
இங்கே சீதா பிராட்டி, ராவணன், ஆஞ்சநேயர் மூன்று பேரை பற்றியும் கம்பன் பேசுகிறார். கூசியாவி குலை உருவாளையும் தசையால் உயிராசு அறிவாளையும் கூசியாவு உயிரே போவது போல இருக்கிறதா சீதா பிராட்டி. கூசியாவி குலை உருவாளையும் ஆசையால் உயிர் ஆசு அறிவாளையும் சீதை மேல் உள்ள காம விரியினாலே அழுகிறானாம். காசு கண்ணினை சான்றன கண்டனன் இந்த இரண்டு பேரையும் பார்த்து கொண்டிருக்கிறானாம். ஊசலாடி உலையும் குளத்தின அப்பொழுது ஆஞ்சனுக்கு என்ன தோன்றுகிறதாம், பெரியாழ்வார் போல பல்லாண்டு பாட தோன்றுகிறதாம். வாழி ஜானகி வாழி ராகவன் வாழி நான்மலை வாழி ரந்தனர் வாழி ஜானகி வாழி ராகவன் வாழி நான்மறை வாழியரோதனர் வாழி நல்லரும் என்று வாழ்த்தின உயிரோறும் புதிதொரும் கீர்த்திய உயிரோறும் புதிதொரும் வாழி ஜானகி வாழிராகவன் ஜெய தீபவாழி தீபவா மங்களானுபவம் செய் என்று சொல்லி நன்மையே உண்டாகட்டும் தீமை அழியட்டும் என்று சொல்லி அறம் வெல்க மரம் தோற்க என்று இப்போது ராவணன் சீதையிடத்திலே வந்து வேண்டுகிறார். விவ்விடத்தை அமிழ்து என வேண்டுவான் விவ்விடத்தை அமிழ்து என வேண்டுவான் சீதா பிராட்டியை ராவணன் கெஞ்சுகிறான். கூசி கூசி ஏனென்றால் ஆசைப்பாடும் அந்நானும் அலட்சிட கூசி கூசி நாணத்தினாலும் ஆசையாலும் பேசுகிறான். இன்று இறந்தன நாளை இறந்தன இன்றிறந்தன நாளை இறந்தன என் தீரோந்தரும் தென்னையிடால் என்னை கொன்றிறந்த பின் குருதியோ குழை சென்றிறங்கி மரம் தரும் செங்கனாய். காலம் போய்கொண்டே இருக்கிறதே, ஏன் காலம் தாழ்த்துகிறாய்? தன்னறியாமலே வார்த்தை வருகிறது. என்னை இறந்த பின் என்னை இறக்க வைத்த பின்தான் உனக்கு இரக்கம் வருமா? இன்று நாளும் இளமையும் இன்றில்ல வாழ்களாகி நாள்கள் செல்ல காலம் போய்கொண்டிருக்கிறதே, இளமை வீணாகி கொண்டிருக்கிறதே. இன்று நாளும் இளமையும் இன்றில் மாண்டு மாண்டு பிரிதுரும் மாலைய வேண்டு நாள் வெறிதே விழிந்ததாலின் யாண்டு வாழ்வது இளருடன் வாழ்வியோ. சிலையை பார்த்து ஏன் பழம் கடத்துகிறார் என்று கேட்கிறார். குடிமை மூன்று உலகம் செய்யும் கொற்றத்து என் அடிமை கோடி அருளியால் என முடியின் மீது முகித்துயர் கையினால் படியின் மேல் விழுந்தான் பழி பார்க்கல. இன்னொருவர் மனைவி அயலார் மனைவி காலிலே விழுகிறான். முக்கோடி வானாலும் முயன்றுடைய பெருந்தவம் யாரும் எக்கோடியாலும் விலப்படா எனக் கொடுத்த வரம் பெற்றவன் உரம் பெற்றவன் வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் நாரத முனிவர் கேட்ப நயம்பட உரைத்தனா. மிகச்சிறந்த ராவணன் காலிலே விழுகிறார். ஆனால் சீதா பிராட்டி இதுதான் சிறையிருந்தவள் ஏற்றம் தெரிகிறது. அப்பொழுதும் கம்பீரமாக சொல்லுகிறார், ராவணா வீணாக ஐயப் போகிறாயே, மேருவை உருவ வேண்டின் வேக வேண்டின் ஈடுவனம் யாவும் முற்றுவித்துடுதல் வேண்டின் ஆரியன் பழகி வல்லது அறிந்து இருந்து அறிவிலாதாய் சிறி அல்ல சொல்லி தலைபற்றும் சிந்துவாயோ. இங்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. நேரடியாக ராவணத்தில் பேசாமல் திருண மந்திரத்திற்குவா என்று வால்மீகி சொல்லுகிறார். ஒரு புல்லை எதிரே வைத்து புல்லை பார்த்து புல்லின் மூலமாக ராவணுக்கு புல்லனுக்கு உணர்த்துகிறார். இது ராமபாணம் என்பது
எளிதாக மேருவை பிளந்து விடும், உருவிடும், ஈரேழு முகவனையும் முற்றுவித்து விடும் என்றெல்லாம் சொல்லுகிறார். நீ பயந்தவன் பாவம் மஞ்சனை மானொன்றியேவி மாயையால் மறைந்து வந்த பத்துள தொழையும் தோளும் பல பல பகழி தூவித்தனவில்லினார்க்கு திருவிளையாடல் கேட்க சித்திர இலக்கமாகும். ஒரு பறவையாக ஜடாயமும் நிற்க முடியவில்லையே, ஓடி ஒளிந்தாயே, என் ராமனுக்கு நீ ஏற்ற அழகான விளையாட்டுப் பொருளாக ஆவா என்கிறார். தோத்தனை பறவை தன்று துள்ளி நீர் வெள்ளம் சென்னி ஏற்றவன் வாழால் வென்றாய். நீ நேரடியாக வெல்ல முடியவில்லை, சிவபெருமான் கொடுத்த சந்திரகாசம் என்ற வாழல்லவா நீ ஜடாய் ஒரு பறவையை வென்றாய், வயதான பறவையை. அதையினாலே உங்களுடைய வாழ்வு எல்லாம் இனி கூட்டுக்கு செல்லப் போகிறது. நோக்க நொன்பு உடைய வாழ்நாள் வரம் இவை நுனித்த எல்லாம் கூட்டினுக்கு அன்றே. அதையினாலே எல்லாவற்றையும் விளக்கின் முன்கிருள் உண்டாமோ. என் காலிலே வந்து விழுகிறாயே, மலை எடுத்தேன் சொல்லுகிறாயே, மலை எடுத்து என் திசை காக்கும் மக்களை நிலை எடுத்தேன் எனும் மாற்றம் நேரும் நீ சிறையெடுத்து இளையவன் கச்சேந்திரை தலையெடுத்து இன்னமும் மகளிர் காவியோ. ஒரு ராமன் முன்னே வர முடியவில்லை, ஒரு லட்சுமணன் முன்னே வர முடியவில்லை, ஒளிந்து கொண்டு வந்திருக்கிறாயே. காம பேர தானம் என்று சொல்லி சீதா பிராட்டி நயமாக பேசுகிறாள். செங்கண்மால் நான் முகன் சிவன் என்றே குலாம் எங்கள் நாயகனையும் நேத்தது ஏழை நீ. இது ஒரு அற்புதமான கருத்தை கம்பன் பதிவு செய்கிறான். ராமன் என்பவன் பிரம்மனை விட சிவனை விட திருமாலை விட உரம் வரம் பெற்றவன் என்று சொல்லுகிறார். சிங்கன்மால் நான்முகன் சிவன் என்றே குலாம் எங்கள் நாயகனின் நினைத்தாய் என்கிறார். அது மட்டுமா, காணுயர் வரை இனிகர் காத்த வீரியன் தான் ஒரு மனிதனால் கலந்துளானே தேனுயர் தெரியலாம் தன்மை தேர்வியால் உன்னை வென்றவன் காத்த வீரியன், காத்து வீரனை வென்றவன் பரசுராமன் என்ற மனிதன் புரிந்து கொள். அதனாலே இரண்டு பேர் மனிதர்கள் நினைக்காமே இருவர் என்று இகத்தனை எண்ணில் ஆண்டு எல்லை ஒருவன் என்றே உலகைக்கும் ஊழியான். இரண்டு பேர் வேண்டாம், ஒருவனே போரும். அது மட்டுமல்ல, நீ செய்த பாவங்கள் தான் இப்போ உன்னை இப்படி தூண்டுகிறது. ஆயிரம் தடக்கையால் நின் ஐநாது கரமும் பற்றி வாயுவை குதிசோர குத்திவான் சிறையில் வைத்த தூயவன் வயிறத்தோள்கள் குமித்தவன் தொலைந்த மாற்றம் நீயரின் நிலையோ நீரி நிலையரின் திலாத நீ. ஆயிரம் கை உடையவனையே மனிதன் வென்று விட்டான் என்று சொன்னால் ஒன்று தெரிகிறது. ராவணா யசந்தோ நவாசந்தி என்று ஒரு வார்த்தையை சொல்லுவார் வாழ்மீகி. உங்கள் ஊர்லே நல்லவரோ இல்லையோ இடிப்பார இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். கடிக்கும் வல்லறவும் கேட்கும் மந்திரமோ கடிக்கின்றோதை அடுக்கும் அனாது என்று ஆன்று ஏதுவோ ஒரு அறிவு காட்டி இடிக்குணரில்லை உள்ளா எண்ணியது எண்ணி உன்னை முடிக்கிறார் என்ற போது முடிவன்றி முடிவதுங்கோ. நீ அழிய போகிறாய், உடன் போர் யாரும் உனக்கு நன்மை செய்வதல்ல, நீயும் கேட்பதில்லை. உடனே ராவணன் சினந்து எழுகிறான். வளர்ந்த காலினன் மாதிரமனைத்தையும் மறைவித்து கலந்த தோழினன் அனல் சொல் கண்ணினன் இவளை பிளந்து தின்பன் என்று உடன்றன. சீதையை உண்டு விடுகிறேன் என்று ஆத்திரத்திலே கிளம்பு எழுகிறான். அப்போது அனுமன் நினைக்கிறான், இவனை கொண்டு விடலாமா என்று நினைக்கிறான். தனியன் நிந்தனன் தலைபத்தும் கடிது உகத்தாக்கி பணியின் வேலையின் இலங்கையை கீழ் உற பாய்ச்சி இப்போதே நான் ராவனை கொண்டு விடுமா நினைக்கிறான். ஆனால்
தலையிருக்க வாழ் ஆடலாகாது என்று நினைக்கிறான். அப்பொழுது ராவணன் மீண்டும் பேசுகிறான். மான் என்பது அறிந்து போன மனிதராவார், நீண்டு யான் என்பது அறிந்தால் வாரார், ஏழமை எண்ணி நோக்கல் தேனன்பர் அறிந்த சொல்லாய், தேவர்தாம் யாவரே கோன் என்பது அறிந்த பின்னை திரும்புவார் குறையினல். மானை பார்த்து பின்னாலே போனான். இப்பொழுது சீதை இல்லை என்று தெரிந்து கொண்டிருப்பார்கள் ராமனும் லக்வனும். தூக்கிச் சென்ற ராவன் தெரிந்த பொழுது என் பக்கத்திலே வரமா, ஏனென்றால் எந்த தேவரும் என்னிடத்திலே வரமாட்டார்கள், என் தம்பி இருக்கிறானே கும்பகர்ணன் அவனே கூற்றையும் ஆடல் கொண்டான், என் தம்பிக்கே யமன் பயப்படுவான், ஆகையினாலே ராவணன் என்று சொன்னால் யாருமே வரமாட்டார்கள், பதவிய மனிதரேனும் பஞ்சோடி நின்னை தந்த உதவியை உணர நோக்கின் உயிர் கொலை குறியலல்ல, நான் ராமரக்குடி கொன்று விடுவேன், ஏன் கொல்லவில்லை தெரியுமா, நீ எனக்கு கிடைப்பதற்கு அவர்கள்தானே காரணம், அந்த நன்றிக்காக நான் அவளை கொல்லவில்லை என்று சொல்லுகிறான். சொல்லிவிட்டு பல்ல நீலயோத்தி நன்னி வரதனே முதலினோர் ஆண்டு உள்ளவர் தம்மையெல்லாம் உயிர் குடித்து ஓடித்து என் வெள்ள நீர் மிதில் ஒரு வேறதுக்கு எழுதிஞ்சை கொள்வந்தினோ உயிரும் என்னை அறிந்தோ விரை குறைந்த நாளோ. சீரையத்தில் சொல்லுகிறான் ராவணன், இப்பொழுதே நான் அயோத்திக்கு போய் பரதனை கொண்டு விடுவேன், அப்படியே மிதிலை போல அங்கிருக்க அத்தனை பேரும் அழித்து விடுவேன், உன்னையும் கொண்டு விட முடியும் என்கிறான். ஆகையினாலே அஞ்சு வித்தானும் ஒன்றால் அறிவுற தேற்றியானும் வஞ்சியின் செவ்வியாலை வசித்து என்பால் வருவீரன்வேல், நஞ்சு மக்காவேன் என்ன நகையிலாமுடக்கு பேழ்வாய், வெஞ்சின தலைக்கு வாக்கு வேறொரு உணர்த்தி போன. காலக்கெடு விழுத்து நீ இணங்கவில்லை என்றால், இரண்டு மாதத்திற்குள் இணங்கவில்லை என்றால் காலை சாப்பாட்டிற்கு உன்னை உணவாக்கி விடுவேன் என்றெல்லாம் பயமுறுத்துகிறான். இவனை வழிக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அரக்கீரன் கட்டளையிட்டு விட்டு ராவணன் கோபத்தோடு செல்லுகிறான். அங்கே இருக்க அரைக்குமார்கள் எல்லாம் கொள்மீன் கொள்மீன் கொன்று குறைத்து குடராட தின்மின் தின்மின் என்று கழித்தார், சிறனெல்லாம் கொல்லுங்கள் கொல்லுங்கள் என்றும் தின்னுங்கள் தின்னுங்கள் என்றும், மண்ணில் தீய மானுய தந்தம் வழியோடும் பெண்ணில் தீயோய் நின்முதமாயும் பிணி செய்த புண்ணில் கோலிட்டாதன சொல்லி பொது நோக்கா எண்ணிக்கானாய் மெய்மையும் என்றார் சிறரல்ல. நீ இருப்பதனாலே எங்களுக்கெல்லாம் தொல்லை, உன்னாலே எல்லோருமே கவலைப்படுகிறோம், எனவே இப்பொழுதே நீ உன் மனதை மாற்றிக்கொள், இக்கணமிற்றாய் உன்னினமெல்லாம் இனி வாழ, நீ மட்டுமல்ல உன்னை சேர்ந்தவன் அத்தனை பேரையும் கொண்டு விடுவோம், கொள்வான் உற்றோ தெற்றியுவாதும் குறையாதாள், வில்வான் நம் கோ தின்னுமின்வம் என்பதும் அவர் மெய்யும் பேசி என்ன பயன், சீதையை கொண்டு விடுவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த அரக்கியர். இந்த சமயத்திலே பக்கத்திலே திருஜலை இதுவாக சீதையுடைய காதலை சொல்லுகிறாள், இன்னோர் அன்னையை எரிய காலத்து இடை நின்றாள் முன்னே சொன்னேன் கண்ட கனாவின் முடிவம்மா, திஜலை தான் கண்ட கனவினுடைய பயனையெல்லாம் சொல்லுகிறாள், பின்னே வாழா பேதுர் வீரன் என்றால் அவர் எல்லாம் அறிவி உற்றார் என்று சொல்ல, திருஜை திருஜடை என்பதை கம்பன் முச்சடை என்கிறான், திரிந்தார் சீற்றம் மன்னனை அஞ்சி பிரிகள்ளார், செறிந்தாராய தீவினை என்னார் திரள் என்னார், நெறிந்தார் ஓவித்தேதையும் ஆவி நிலைந்த சீதா பிராட்டி அழுது கொண்டே தொழுது கொண்டே தன்னுடைய இயலாமையை நினைத்துக் கொண்டே காமனை மனதிலே எண்ணிக்கொண்டே விதியை நொந்து கொண்டே இருக்கிறாள்.
ஆஞ்சநேயன், இதுதான் சமயமென்று சீதையினிடத்திலே செல்ல வேண்டும், தோன்ற வேண்டும், அவளிடத்திலே அண்ணல் தந்த கனியாழியை காட்ட வேண்டும் என்று சொல்லி மெதுவாக அந்த சின்சுபா மரத்திலிருந்து சீதாபிராட்டிடத்துக்கு செல்ல ஆசைப்படுகிறான். அந்த சமயத்திலே சீதை தன்னையே வெறுத்து என்ன செய்கிறாள் என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராமனையன் மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமமழிந்து தெரிந்திடுமே புமதல்லாதல் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தின்றாலும் தென்னையை சூண்டிடவே வானவர் கை தொட வண்டினமாத்திட மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.